ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गनिडुमदिल्पुडेसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलकनैत्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோன்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானுனாளே உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயருவர மதிநலம் அருளினன் யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயரவி சுடரடி தொடுதழமனி வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலும் அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்திரம் பூப்புல் குளமணி அவிதார்க்கிக சிம்மம் நிகமாந்த மகா தேசிகன் கொள்ளிய பாதுகா சகஸ்ரத்திலே புஷ்ப பத்தி மலரிடு படலம் என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். இறுதியான பகுதியாக 341 முதல் 350 வரை அனுபவிக்க இருக்கிறோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அடியை பற்றி மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை நமக்கு அருள்கிறார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர். இங்கே ஆஸ்தான வேலை சஞ்சார வேலை என்றெல்லாம் அனுபவிக்கிறோம். புஷ்ப பத்தியிலே மலரிடு படலத்திலே 341வது பாசுரம் தருவன மலர்களினால் தண்டகாரண்யத்தில் அருமுனி மனவியர்கள் அடிமலரினை அருச்சித்தார் அடிமலர் இடம் மாறி அகன்றிட்ட பின் அருமே அகலாமல் அம்மரங்கள் அடிகளிலே அவர் இருந்தார் முனிபத்னோ தண்டகாரண்யபாகே நஜகதி பகுமானூனம் அத்தியாபி கௌரம் ரகுபதி பதனக்ஷே தொற்பரிஷ்கார ஹேதோ அபஜித குசுமானாம் ஆசிரமானோகராம் தருவன மலர்களினால் தண்டகாரண்யத்தில் தண்டகாரண்ய காட்டிலே ரிஷி பத்னிகள் அருமுனி மனவியரை அடிமலரினை அருச்சித்தார் அந்த எம்பெருமான் திருவடி நிலைகளுக்கு பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணினார்கள். சித்திரகூடமும் தண்டகாரண்ய பகுதியாக இருந்தது என்று இங்கே சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். பிறகு அயோத்தி சென்ற பிறகு அந்த பாதுகை இவர்கள் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையாம் என்றாலும் அடிமலர் இடம் மாறி அகன்றிட்ட பின் அருமி அகலாமலம் மரங்கள் அடிகளிலே அவர் இருந்தார் அந்த பழைய நினைவுகள் பசுமை நினைவுகள் அந்த மரங்களிலே பூக்கள் பூத்து அதை எம்பெருமான் திருவடி நிலைகளுக்கு அர்ச்சித்து அனுபவித்த அந்த ஆனந்தத்தை எண்ணி எண்ணியே அங்கே பாதுகைகள் இல்லாத பொழுதும் அந்த மரத்தடியிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி மண்ணு புகழ் கோசலிதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று ராமபிரான் பிறந்து சஞ்சாரம் லீலைகள் தன்னடி ஜோதிக்கு எழுந்தொழுதல் முதல் நிகழ்ந்தபோது கூட அந்த மணிவயிரை கொண்டாடுவது போல இங்கே அந்த மரங்கள் அடிகளிலே அந்த முனிவர்களுடைய பத்திரிகை இருந்தார்கள் என்று சொல்லி அந்த நினைவை கொண்டாடுகிறார்.
பாசுரம் பாதுகையே பரமனவன் பரிவுடனே புறப்பாடு பக்தர்களும் தாழிமலர் இட்டே வழிபாடு பாதுகையே பரமனவன் பரிவுடனே புறப்பாடு பக்தர்களும் தாழிமலர் இட்டே வழிபாடு பதினோரு உருத்திரரும் பணிந்தே வணங்கிடுவார் பாதியாம் மதிகளும் பௌர்ணிமிகள் ஆகிடுமே. கற்பனை என்பது ஓரளவுக்குத்தான் முடியும், ஆனால் இங்கே வேதாந்த தேசிகனுடைய கற்பனை அம்பர மூலரு துவங்கி உலகளந்த உம்பர கோமானின் திருவடி போல அருமையாக அருமையாக கற்பனைக்கு எட்டாவது உச்சத்திலே இருக்கிறது. பார்க்கையே பரமனவன் பரிவுடனே புறப்பாடு பக்தர்களும் தாழிமலர் இட்டே வழிபாடு தாழம்பூ மலரை சமர்ப்பிக்கிறார்கள். இதை கூட இங்கே விபீஷணாழ்வார் கந்தநாதனை எழுந்துள்ள பண்ணி கொண்டு சென்ற போது கூட நடந்ததாக அனுபவிக்கிறார்கள். பதினோரு ருத்திரர்கள் ஏகாச ருத்திரர்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்களும் வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் பொழுது திரைசூடி என்றுதானே சிவனுக்கு பெயர். அந்த பதினோரு ருத்திரர்களும் தன்னுடைய முடிகளிலே திரை அதாவது பாதி சந்திரன் இருக்கிறார். ஆனால் இந்த பக்தர்கள் இட்ட அந்த தாழம்பூ அதனோடு சேர்ந்து அவர்கள் வணங்கும் பொழுது தாழம்பூவும் அந்த பாதி சந்திரனும் சேரும் பொழுது முழு சந்திரனாகி விடுகிறது. பதினோரு ருத்திரரும் பணிந்தே வணங்கிடுவர் பாதியாம் மதிகள் எல்லாம் பௌர்ணமிகளாகிடுமே என்று அருமையான ஒரு கற்பனை. 343வது பாசுரம் இங்கே ராமனுடைய அயோத்தி நோக்கிய புறப்பாடு. அங்கே சுக்ரீவன் முதல்வர் இருக்கிறார்கள் மகாராஜா. ராமனுக்கும் பிடித்தமான சுக்ரீவனுடைய நியமனமான அந்த கைங்கரியத்திலே ஈடுபடுகிறார்களாம். பன்மலர்கள் குழந்து இட்டா என்று சொல்லுகிறார். நிறைய மலர்களை அங்கே இடுகிறார்களாம். அப்படி இடும்போது அதை அனுமனும் அந்த கைங்கத்திலே ஈடுபடுகிறானாம். அப்படி ஈடுபடும் பொழுது எல்லா தேவர்களும் வணங்குகிறார்கள். பவனசுதன் முதலோர் பிரமன் முதலான தேவர்களும் பணிந்ததனால் பிரமிச்சனவே வண்டுகளும் முகமலர்கள் பிரித்தறிய பாதுகையே உனக்காக ஸ்ரீராமன் நியமனித்தால் பன்மலர்கள் குணந்திட்டார் பவனசுதன் முதலானும் பிரமன் முதலான தேவர்களும் பணிந்ததனால் பிரமித்தனவே வண்டுகளும் முகமலர்கள் பிரித்தறிய பிரமித்தனவே வண்டுகளும் முகமலர்கள் பிரித்தறி எது முகம் எது மலர்கள் என்று தெரியவில்லையாம். அப்படி இங்கே அனுபவிக்கிறார்கள். கவிஞர்களுக்கு லைசன்ஸ் உண்டு, காலம் இடம் மற்றதை கடந்து அவருடைய ஞான விகாசம் பரவும். அப்படிப்பட்ட நிலையிலே முகத்துக்கும் மலருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இங்கே அனுபவித்தார்கள் என்று 343வது பாசுரத்திலே பேசுகிறார். 344 பிரமனுடனே சிவனிந்திரன் பெரிதான விருப்புடனே பாதுகையே உனக்காக ஆராம மலரிடுவர். அவரவர்கள் தோட்டத்திலிருந்து கைலாயம் என்ன, பிரம்மலோகம் என்ன, இந்திரலோகம் என்ன, அங்கங்கே உள்ள மலர்களை பிரமனுடனே சிவன் இந்திரன் பெரிதான விருப்புடனே பாதுகையே உனக்காக ஆராம மலரிடுவார். கருவண்டுகள் தாமும் கலந்து வந்து கலகலப்பாய் திருவடி தலப்பெருமை குரல் காட்டி ஒழித்திருமே. திருவடி தலப்பெருமை பாதுகையுடைய பெருமையை சொல்லுகிறவா. என்ன பெருமை? பரத்வம் அவர்கள் அதிபதி, எல்லோருக்கும் தலைவனாக, காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் நழுதினாலே காட்டினான் திருவரங்கம் என்று சொல்லி பரமனாக எல்லோருக்கும் தேவாதி தேவனாக
அவன் தான் இருக்கிறான் என்பதை காட்டுகிறார்களாம் இங்கே. அதனாலே இந்த இடத்திலே தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். தேவர்கள் இங்கே வணங்கி அவரவர்கள் தோட்டத்திலே கிடைத்த பூக்களை எல்லாம் இடுவதனாலே அந்த பெருமை பரச்சொத்தை காட்டுகிறது என்கிறார். இங்கே திருப்பள்ளி எழுச்சி கவனம் வருகிறது. இரவியர் மணிநடும் தேரரும் இவரோ, இளையவர் பதினொரு விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ, மருதரும் வகுக்களும் வந்து வந்தீண்டி என்று போல இங்கே காலை வேளை முதலாளி சந்நிதி பாதுகிக்கும் அங்கே எம்பெருமானுக்கும் இணைந்து அந்த மலரிடு படலமாகிய மலரிடக்கூடிய கைங்கரியங்கள் நடக்கின்றன. தொடர்ந்து 345 பாசுரம் இங்கே கனவாகார விமானம். தேவரெல்லாம் திருவடியின் அடித்தளத்தில் மலரிடுவர், தேவி உன் மறைமனத்தை மனவாக்கள் ரசித்திடுவர். தேவரெல்லாம் திருவடியின் அடித்தளத்தில் மலரிடுவர், தேவி உன் மறைமனத்தை மனவால் ரசித்திடுவர். குழைக்கின்ற கவரி அதின் குளிர் காற்றில் மனம் கலந்து, குழைக்கின்ற கவரி அதின் குளிர் காற்றில் மனம் கலந்து, குவிகின்ற அடியார்கள் கொடியினை போக்கிருமே. குழைக்கின்ற கவரி அதின் குளிர் காற்றில் மனம் கலந்து, குவிகின்ற அடியார்கள் கொடியவினை போக்கிடுமேவரெல்லாம் திருவடியின் அடித்தளத்தில் மலரிடுவர். அந்தரத்தமர்கள் கூட்டங்கள்களோ அருண்டவமுனி வரும் மருகரும் இவரோ, இந்திரனாலையும் தானு வந்திவரோ, எம்பெருமான் உல கோயிலில் வாசல் சுந்தர நிற்க வித்யாதரர் தூக்க இயக்கரும் மயங்கினர். இப்படியாக தேவரெல்லாம் திருவடியின் அடித்தளத்தில் மலத்திடுவார். பிரணவாகார விமானம் அங்கே வேங்கடம், அது வேத வெறுப்பு. இங்கே பிரணவாகார விமானம் என்ன அற்புதம் பாருங்கள். அதையினாலே இந்த பிரணவாகாரம் ஓம் என்ற இந்த பிரணவ விமானம் அதனுள்ளே ஓங்கார பொருளாக எம்பெருமான் அழகாக கிடந்தபோர் கிடக்கையிலே கிடக்கிறான். எனவே அப்படிப்பட்ட இடத்திலே தேவரெல்லாம் திருவடியின் அடித்தளத்தில் மலரிடுவர், தேவி உன் மறைமணத்தை மனவால் ரசித்திடுவன். வேத மனம் பிரணவாகார விமானமானதனாலே வேத மனம் மணக்கிறது. பூக்களும் தங்கள் மனத்தை வெளிக்காட்டுகின்றன. All the values of stage, all the men and women, mainly players என்று சொல்வார்களே, அப்படி அரங்கம். அந்த அரங்கனுக்கு நாதன், அவன் ரசிக்கிறான், மறைமலத்தை ரசிக்கிறான், அந்த பாதுகா தேவியினுடைய மலர் மலத்தையும் ரசிக்கிறான், மறைமலத்தையும் ரசிக்கிறான். மறைமணம் என்பது எம்பெருமான் பரத்துவத்தை காட்டக்கூடிய சூட்சமான மென்மையான மனம், அது ஞான விகாசம். அப்படி அந்த அழகான சூழ்நிலையிலே கபடிகள் வீசப்படுகிறது, சாமரம் வீசுகிறார்கள். அப்போ அந்த வேத மனமும் அந்த தேவர்களாலே இடப்பட்ட பூக்களின் மனமும் கலந்து, குழைக்கின்ற கவரி அதின் குளிர் காற்றின் மனம் கலந்து, குவிகின்ற அடியார்கள் கொடியவினை போக்கிடுமே. இப்படியாக 345 பாகத்திலே அந்த மறை மனத்தையும் மலர் மனத்தையும் நினைத்து பேசுகிறார். மலரிடு பத்ததி, மலரிடு படலம். 346 பாசுரத்திலே ஏற்கனவே சொன்னது போல அது அரங்கம், அவன் அரங்கநாதன். இங்கே அருமையாக பேசுகிறார் சுவாமி. தாது கையே அரங்கநாதன் பல்லுலகும் காத்திடவே, பாதுகையே அரங்கநாதன் பல்லுலகும் காத்திடவே, பயில்கின்றான் நடனமலை பாவன மாமரங்க மதில், பயில்கின்றான் நடனமலை
பாவனமா அமரங்க மதில் கற்பகத்தின் மலர்களவை மனமூட்ட மகிழ்ந்திட்ட கற்பகத்தின் மலர்களவை மனமூட்ட மகிழ்ந்திட்ட கண்ணனவன் அரங்கேற்றம் முதன் முதலில் அரங்கத்தில் கண்ணனவன் அரங்கேற்றம் முதன் முதலில் அரங்கத்தில் பாதோகையே அரங்கநாதன் பல்லுலகும் படத்திடவே காத்திடவே பயில்கின்றான் நடனமதை பவனமா மரங்க மதில் நாடகக்காரனாக அரங்கநாதன் இருக்கிறான். க்ஷேமத்திற்காக இந்த நாட்டியத்தை நடத்துகிறான். அந்த நாட்டியம் நடத்தும் பொழுது கற்றுத் தருபவர் ரங்கநாதனாகவும் கற்றுக்கொள்ளும் நாட்டிய பெண்ணாக பாதுகையும் விளங்குகிறாள். அந்த பாதுகையிலே அந்த திருவடிகளை எம்பெருமான் பதிக்கும் பொழுது திருவடிகள் அசைகின்றன, அதற்கேற்ப பாதுகை அசைகிறது. இதுவே முதல் பாடமாக அச்சராபியாசம் சொல்லும் போல இது சலங்கை பூஜையாக அங்கே நாட்டியம் கற்றுத்தரப்படுகிறது என்ற அற்புதம். எம்பெருமாள் கண்ணன் அழகிய மணவாளன் ஏற்றமாகிறான் என்று சொல்லி அனுபவிக்கிறார். 346 வாசனத்திலே 347 பாசனத்திலே திருவடி வானமாகவும் காட்டி இந்த பாலியாத பூக்களை நட்சத்திரங்களாகவும் அனுபவிக்கிறார் பார்க்கிறோம். பாதுகையே நீயோ வெவ்வந்தி பொழுதானாய் பரமனவன் காதல் மிக நெருங்கினானும் இடமே பரமனவன் காதல் மிக நெருங்கினான் இடமே பாரிஜாதமவர்கள் உனை அலங்கரித்த வேளையிலே பாரிஜாதமவர்கள் உனை அலங்கரித்த நிலையினிலே பலபலக்கும் விண்மீன்கள் அனதம்மா மலர்களெல்லாம் பலபலக்கும் விண்மீன் அனதம்மா மலர்களெல்லாம். அற்புதமான விஷயம் என்னவென்றால் பாதுகை திருவடியை அடைகிறதா, திருவடி பாதுகையை அடைகிறதா என்றால் திருவடிதான் பாதுகையை தேடி வருகிறது. திருவடி செவ்வானமாக பாதுகை சந்தியாக இரவின் துவக்கம் சந்தி என்று சொல்வார்கள். இவர்களெல்லாம் வணங்குகிறார்களாம். அப்பொழுது பாரிஜாத பூக்களை சமர்ப்பிக்கிறார்கள். அதுவே நட்சத்திரங்களாக அங்கே காட்சி அளிக்கின்றன என்று 347 பேசுகிறார். பாதுகையை நீயோ வெவ்வந்தி பொழுதானாய் பரமணவன் காதல் மிக நெருங்கினான் உன்னிடமே பாரிஜாத மலர்வனை அலங்கரித்த நிலையினே பலபலக்கும் விண்மீன்கள் ஆனதம்மா மலர்களெல்லாம் என்று சொல்லி அந்த அழகான அந்திப்பொழுது செவ்வானம் அங்கே பாரிஜாத மலர்கள் எம்பெருமானுடைய திருவடி நிலை இப்படி அழகான காட்சியை நமது மனக்கண்ணுக்கு நிவேதன பொருளாக அளிக்கிறார் சுவாமி. 348 பாசுரம் பாதுகையே உன்னை பரமன் ஏற்றிடுநாள் பாதுகையே உன்னை பரமன் ஏற்றிடுநாள் பாரிஜாத மலர்கள் பொழிகின்றார் தேவரெல்லாம் பரிவுடனே வண்டுகளும் ரீங்காரம் செய்திடுமே பட்டாபிஷேக பெருமை பரிசாற்றும் உலகுக்கே. பாசுரங்களும் மந்திரங்களும் இணைகின்றன என்று பேசுகிறார்கள். வடமொழியும் தென்மொழியும் இந்திய தமிழை அவ்வடமொழியை எல்லாம் பேசுவார்கள். பாதுகா துதி இங்கே காட்டப்படுகிறது. பாதுகையே உன்னை பரமன் ஏற்றிடுநாள் பாரிஜாத மலர்கள் பொழிகின்றார் தேவரெல்லாம் பரிவுடனே வண்டுகளும் ரீங்காரம் செய்திருமே பட்ட அபிஷேக பெருமை பரிசாற்றும் உலகுக்கே. தேவர்களெல்லாம் பாரிஜாத மலர்களை பொழிகிறார்களா?
ராம பட்டாபிஷேகம் பார்த்திருக்கிறோம், கோவிந்த பட்டாபிஷேகம் பார்த்திருக்கிறோம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், வீச பட்டாபிஷேகம் எல்லாம் கொண்டாடப்படுகின்றன. இங்கே பாதுகா பட்டாபிஷேகத்தில் ஏற்கனவே தனியான பாதுகா பட்டாபிஷேகம் பார்த்தோம். இங்கே வெட்டிங் டே என்று சொல்வது போல சேர்த்தி பாதுகையே உண்மை பரம ஏற்றிடினால் இது ஒரு அற்புதமான பட்டாபிஷேகம். பாரிஜாத மலர்கள் பொழிகின்றார் தேவரெல்லாம் பரிவுடனே வண்டுகளும் ரீங்காரம் செய்திடுமே. பட்டாபிஷேக பெருமை பறைசாற்றும் உலகுக்கே ராம் பட்டாபிஷேகம். அதற்கு முன்னாலே இந்த பாதுகை மிகச்சிறந்த ஒரு கைங்கரியத்தை செய்துவிட்டு முகனோட ஐவரானோம், முன்பின் குண்டு சூவான் மகனோட அறுவரானோம், எம்முடைய அன்பின் வந்த அகலமல் காதலைய நின்னோடு எழுவரானோம் என்றெல்லாம் பேசுவார்கள். இங்கே யாருமே நினைவில் கொள்ளாத அந்த பாதுகை, சித்திரகூடத்திலே பிரிந்த பாதுகை, இந்த அழகான விசித்திரமான மண்டபத்திலே ராமம் ரத்னமய பீட்டே சகசீதம் நிவேசகத் என்று சொல்வார்களே அந்த ரத்னமயமான பீடத்திலே அந்த பாதுகை காட்சி அளிக்கிறது. பரதனாலே காக்கப்பட்டு, பரதனாலே உபசரிக்கப்பட்டு, பரதனாலே கொண்டாடப்பட்டு இன்று மீண்டும் அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை நிலைகள் திருவடியை அடைந்து அங்கே எம்பெருமான் வீட்டிருக்கக்கூடிய கோலத்திலே காட்சி அளிக்கிறது. பாதுகையை பல நிலைகளிலே சுவாமி அனுபவிக்கிறார். பாரியாத மலர்கள் பொழிகின்றார் தேவரெல்லாம் அந்த பட்டாபிஷேக பெருமையை காட்டுவதாக பறைசாக்குவதாக இங்கே இந்த புஷ்ப பத்ததி மலரிடு படலத்திலே 348 பாசுரத்திலே அனுபவிக்கிறார்கள். திவ்யை புஷ்பை ஸ்நபித வபுஷோ தேவி சௌஸ்நாதிகாஸ்தே என்று குறிப்பிடுகிறார் இங்கே. அதனாலே தேவியினுடைய திருமேனியிலே பொலிவு ஏற்பட்டது. தேவி தேவனை சார்ந்தால் தேவியும் தேவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நமக்கு இங்கே அழகாக சுவாமி தேசிகன் அனுபவித்து அருள்கிறார். 349 பாசுரத்திலே புஷ்ப பந்ததி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மலரிடு படலம் எம்பெருமான் திருவடிகள் மலர் ஐவண்ண நருங்குஞ்சி குலத்தின் தாழ மகரம் செய்ய குலையிருப்பார் இலங்கை யார் ஐவண்ண வெஞ்சலையை துணையாய்கொண்டு இருவரார் வந்தார் என் முன்னே நின்றால் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அங்கே அவ்வண்ண தவறுமே அழிந்தும் போய் அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்று மகிழ்ந்த கொண்டாடக்கூடிய நிலையிலே கைகளும் தாமரை கால்களும் தாமரை கண்களும் தாமரை கமலமுகம் கைகள் குவித்தூனை கண்டு வணங்கிடு காண்பவர் கண்களில் நீர் மிகுமே இப்படி எல்லாம் அனுபவிக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனி. அதிலே இங்கே 349 பாசுரத்திலே பாதுகையினுடைய பெருமையை ஜயா சதகம் என்று சொல்லி ஜெயையை தேவியாக்கி அனுபவித்த வேதாந்த தேசிக சுவாமி இங்கே பாதுகா தேவிக்கு ஒரு அற்புதமான விசேஷத்தை கொடுக்கிறார். காமதேனுவையும் பாதுகையும் ஒப்பிட்டு பார்த்து காமதேனுவை விட பாதுகை சிறந்ததாக இருக்கிறது, நிஷ்காமிய யோகமாக அடியார்களுக்கு பரிவை பலனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார். இலை மலர் புல் என்றே எதுவும் இல்லை என்றே இலை மலர் புல் என்றே எதுவும் இல்லை என்றே இலை மலர் புல் என்றே எதுவும் இல்லை என்றே இறங்கி பணி ஓர்க்கும் எல்லாம் அளிக்கின்றே இலை மலர் புல் என்றே எதுவும் இல்லை என்றே இறங்கி பணி ஓர்க்கும் எல்லாம் அளிக்கின்றே காமதேனு நீயே காமதேனு நீயே கற்பகத்தில் காமதேனு அருகம் புல் கொண்டே அளித்திடுமே பலனெல்லாம் அருகம் புல் கொண்டே அளித்திடுமே பலனெல்லாம் இலை மலர் புல் என்றே எதுவும் இல்லை என்றே
இறங்கி பணிவோக்கும் எல்லாம் அளிக்கின்ற காமதேனு நீ. சுவாமி ஹேமந்த மகாதேசன் சுவாமிக்கு பாலு மேலே அளவிலாத காதல். அதனால என்ன செய்கிறார், மற்றொன்றும் வேண்டா மனமே, எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த பாதுகையை அதிகமாக கொண்டாடுகிறார். அதனாலே உபாயமாக எதுவுமே இல்லை, மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ இன்சொல்லை சினத்தினால் தற்றம் நோக்கி தீவிழி விழும் வேள புனம் துழாய் மாலையானே பொன்னி சூழர் திருவரங்கா எனக்கு நிகதியும் சொல்லு. அகதி அகதியாக இருக்கும் மந்திரிகளை கூட பணிந்தால் போதும், சதுசேவையா நித்திய சேவா புலத்தும் சரணம் அணிந்தோர்க்கெல்லாம் வைகுந்த வருளும் பிறான். இலைமலர் புல் என்றே எதுவும் இல்லை என்றே இறங்கி பணி ஓர்க்கும் எல்லாக்கின்ற காமதேனு நீயே. அந்த காமதேன் என்ன செய்யுமா, நட்சத்திர அருகம்புல் எதிர்பார்க்குமா, கற்பகத்தின் காமதேனு அருகம்புல் கொண்டே அழைத்திடுமே பலனல்ல. காமதேனும் பலன் கொடுக்குமா, ஆனால் அது அருகம்புள்ளையாவது அபேட்சிக்கிறது என்று இங்க பேசி இந்த பாதுகையினுடைய பெருமையை உயர்த்தி பேசி புப்ப பத்ததியிலே இறுதியான பாசுரம் மலரின் பதத்திலே பாதுகையே தாயே பரமசிவன் உனக்காக பணிவுடனே முடிமலரின் தூவியதால் அபிடேகம் பண்ணிய பின் கங்கையதால் அபிடேகம் உனக்கேதான் பார்வேட்டை கலைப்பதும் போக்கிடவே உபசாரோ. பாதுகையே தாயே பரமசிவன் உனக்கு சிவபெருமானே பூஜை பண்ணுவதாக இங்கே இந்த புப்ப பத்ததியை முடிக்கிறார். பாதுகையே தாயே பரமசிவன் உனக்காக பணிவுடனே முடிமலரில் கூடியதே பின்னாலே சமயங்களே இந்த ஆற்றிலே என்ன சொல்லுவார்கள், காவேரியிலே வெள்ளம் வருகிறது வைத்துக் கொள்வோம், வெள்ளம் ஒரு 10 மைல் தொலைவிலேயே வந்து கொண்டிருக்கும், ஆனால் அதற்கு முன்னாலேயே மணலிலே அங்கங்கே மேடு எக்கல் இடுமாம், மணல் கொஞ்சம் மேலோட்டம் காட்டி கொஞ்சம் உப்புமாம், அதாவது தண்ணீர் உள்ளுக்குள்ளே வந்து அந்த மணலை மேட்டை மேலே தூக்கி காட்டும் என்று சொல்லுவார். அதுபோல சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அடுத்து திருவடி துகள் படலம் என்ற ஒரு படலத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். அதற்கு இந்த புஷ்ப பத்தியிலே மலரின் படத்திலே கடைசி பாசுரமும் அதற்கு சுதி சேர்ப்பது போல் ஆரம்பிக்கிறது. தாயே பரமசிவன் உனக்காக பணி உடனே முடிமலரின் கூடியதேகம் கொன்றைப்பூ மகரந்தங்களாலே பரமசிவனே தன் உடம்பிலே துகளைத்தான் பூசியிருப்பான்னு சொல்லுவார்கள். ஆகையினாலே அந்த பரமசிவன் முடிமலரின் தூளியதால் கொன்றைப்பூவை சூடியிருக்கிறானா, அந்த முடிமலர் அதிலிருந்து மகரந்த தூள்கள் விழுகின்றனவாம், அது அபிடே அதாவது ரங்கநாதன் அழகிய மணவாள பெருமாள் திருமஞ்சன காலத்திலே அங்கே என்ன செய்வார்கள், சூர்ணாபிஷேகம் என்று ஒன்று செய்வார்கள், மஞ்சள் பொடியாலே அபிஷேகம், பிறகு ஜல் அபிஷேகம் தீர்த்த அபிஷேகம். அதுபோல இங்கே பாதுகையே தாயே பரமசிவன் உனக்காக பணி உடனே முடிமலரின் தூளியதால் அபிடேகம் பண்ணிய பின் கங்கையதால் அபிடேகம் உனக்கேதான் அதே முடியிலே கங்கை இருப்பதனாலே அந்த அபிடேகம் கிடைக்கிறது என்று சொல்கிறார். பார்வேட்டை களைப்பதும் போக்கிடவே உபசாரம், பார்வேட்டை களைப்பதுவோம் போக்கிடவே உபசாரம். எனவே எம்பெருமானுடைய சஞ்சார கலப்பை போக்கும் உதவும் என்று சொல்லி இங்கே அழகாக புஷ்ப பத்ததியை தலைக்கட்டுகிறார் சுவாமி தூப்பு குளமணி.
பாதுகையே தாயே பரமசிவம் உனக்காக பணிவுடனே முடிமலரின் தூழியதால விடேகம் பண்ணியபின் கங்கையதால விடேகம் உனக்கேதான் பார்வேட்டை களைப்பதுவும் போக்கிடவே உபசாரம் மலரிடு படலம் மனம் மிகும் படலும் மனதிற்கு இதமே அளித்திடும் தினமும் மலரிடு படலம் மனம் மிகும் படலம் மனதிற்கு இதமே அளித்திடும் தினமும் அரங்கனிமே மேனி அரவிந்த தோணி சிறங்கரம் பதம் என சிறந்திடும் கமலம் குலமுனி தூப்பில் குளவிடும் பாதுகை நலமெலாமளிக்கும் நடலாம் சிறக்கும் நலமெலாமளிக்கும் நாடெலாம் சிறக்கும் மங்களம் கோசலேந்திராய மதனீய குணாத்வேதக்கள் வச்சி தனூஜாய சர்வகுமாய மங்களம் சிறந்திடும் யான சிங்கம் சீர்மிக குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் கோத்தம் வேங்கடநாதன் கோத்திரி வல்லபதன் கல்பவல்லாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.